இன்னைக்கு நம்ம எம் ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் குள்ள இருக்கிற கொஸ்டின்லாம் வந்து நம்ம வரிசையா பார்த்துட்டே வரோம் அது மாதிரி இன்னைக்கு சயின்ஸ் டாபிக்ல வந்து பாக்ஸ் கொஸ்டின்ல வந்து இந்த ரத்த வகைகளை பத்தி அதுல இருக்க ஆண்டிஜன் ஆன்டிபாடிகள் அதை பத்தி வந்து இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கீங்கன்னா டெய்லி நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து டென்த்தில் இருக்க பாக்ஸ் குஷன்லாம் வரிசையாக பார்த்துட்டு வரோம் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரத்த வகைகளோட பாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து ரத்தத்தை ரத்த வகைகளை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்ப்போம் காரல் லேன்டி ஸ்டீனர் லேண்டிஸ்டீனர் அப்படின்றவர் காரல் அப்படின்றவர் வந்து ரத்த வகையை கண்டுபிடிச்சார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு யாரு காரல் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இரத்த வகைகளை கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் மென்ஷனான பாயிண்ட்டு இவர் எந்த இரத்த வகையை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஏ பி ஓ இந்த மூணை மட்டும்தான் வந்து இந்த காரல் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து மிச்சம் இருக்கிற நம்ம ஏபி ஏவும் பியும் சேர்ந்த ஒரு இரத்த வகை இருக்கும்ல அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா வந்து டிகாஸ்டிலோ அப்படின்ற வரும் ஸ்டனின் அப்படின்ற வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இவங்க கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் காரல் கண்டுபிடிச்சிருக்காரு ஏபி ஓவை அடுத்து இந்த இந்த ஏபி அப்படின்ற ரத்த வகையை ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏபி ரெண்டு ஒன்றா இருக்கனால ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பேர்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது ரத்த வகையை யார் கண்டுபிடிச்சா ஏபி ஓவை யார் கண்டுபிடிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் காரால் கண்டுபிடிச்சிருக்காரு அதே மாதிரி ஏபி ரெண்டு சேர்ந்து வரனால ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இங்கேயும் ரெண்டு மென்ஷன் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கதை பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரத்த வகைகளில் ஏ பி ஏபி ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏபி அப்புறம் ரெண்டும் சேர்ந்த ஏபி இதில் ஓ ஃபஸ்ட்டு ஆர்பிசியோட ஆன்டிஜென் ஆண்டிஜனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஆன்டிஜன் ஏ இதுக்கு இதில் என்ன ஆன்டிஜன் இருக்கும் அப்படின்னா வந்து ஆன்டிஜன் ஏ மட்டும் இருக்கும் ஏல ஏ இருக்கும் பியில் பி இருக்கும் ஏபியில் எந்த ஆன்டிஜன் இருக்கும் ஆன்டிஜன் ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து தான் ஆன்டிஜன் ஏபியில் இருக்கும் இதில் மென்ஷனான பாயிண்ட்டு முக்கியமாக வாங்கணும்னா ஆன்டிஜன் இல்லாதது ஆன்டிஜன் எதில் இருக்காது அப்படின்னா வந்து ஓலை மட்டும் இருக்காது ஏலையும் பீலையும் அததுக்குரியது இருக்கும் ஏபியில் வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது இருக்கும் ஓலை வந்து ஆன்டிஜன் இருக்காது அடுத்தது ஆன்டிபாடி ஆன்டிபாடி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து கொஞ்சம் மாற்றி வரும் பில வந்து ஏவோட ஆன்டிபாடியும் ஏல வந்து பியோட ஆன்டிபாடியும் இருக்கும் ஏன்னா ஆன்டிபாடி பி இருக்கும் பி ரத்த வகையில் ஆன்டிபாடி ஏ இருக்கும் ஆனா வந்து ஏபி ரெண்டும் சேர்ந்ததுக்கு ஆன்டிபாடியே கிடையாது ஓலை ஆன்டிபாடி இருக்கும்னா ஏ அண்ட் பி ஆன்டிபாடி வந்து ஓலை இருக்கும் இந்த இடத்துல நல்லா பாத்துக்கணும் ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் அப்படின்னா வந்து சேமா வருது ஏக்கு ஏ பிக்கு பி ஏபிக்கு ஏ அண்ட் பி ஓக்கு மட்டும் ஆன்டிஜனே கிடையாது ஆன்டிபாடின்னு வரும்போது ஏக்கு பி வருது பிக்கு ஏ வருது ஏ பிக்கு வந்து ஆன்டிபாடியே கிடையாது ரெண்டு சேர்ந்துகள்லாம் ஆன்டிபாடி இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதேது ஓக்கு வரும்போது ஏவும் பியும் வந்து ஆன்டிபாடியாக வரும் அடுத்த பாயிண்ட்டு ஆன்டிஜன் பார்த்தாச்சு ஆன்டிபாடி பார்த்தாச்சு ரெண்டு ரத்தம் வகைக்கும் இந்த ஏக்கும் பிக்கும் ஏபி ஓ இந்த நாலு இரத்த வகைக்கும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி பாத்துட்டோம் அடுத்தது எந்த ரத்த வகைக்கு இவங்க ரத்தத்தை வழங்கலாம் ஏங்கிறது யார் யாருக்கு ரத்தத்தை வழங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏங்கிறது ஏக்கும் ஏ மற்றும் ஏ பிக்கும் இந்த ஏங்கிறது யார் யாருக்கு ரத்தத்தை கொடுக்கலாம் இதே இது இந்த ஏங்கிறவரு ஏவே இருக்கிறவருக்கு கொடுக்கலாம் ஏ ரத்த வகையே இருக்கிறவருக்கு கொடுக்கலாம் இன்னொன்னு ஏவும் பியும் சேர்ந்த இரத்த வகை இருக்கும்ல அவங்களுக்கும் வந்து இந்த ஏ இருக்கும் ஏ வந்து கொடுக்கலாம் அதே தான் பிக்கு பி ரத்த வகை பி பி ரத்த வகைக்காரரு பிக்கும் கொடுக்கலாம் ஏபிக்கும் கொடுக்கலாம் அதே இது ஏபி வந்து யாருக்கு கொடுக்கலாம்னா ஏபிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏபி ரத்தம் வச்சிருக்க ஒருத்தர் வந்து ஏபி ரத்தம் வச்சிருக்க ஒருத்தருக்காக மட்டும் தான் வந்து அவரோட ரத்தத்தை வழங்க முடியும் அதேது ஓ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓ வந்து எப்பயுமே வந்து அனைத்து இரத்த வகைக்கும் வந்து ஓ வழங்கலாம் ஓ ஓட்டருந்து வந்து யார் வேணா வாங்கிக்கலாம் ஏ வாங்கிக்கலாம் பி வாங்கிக்கலாம் ஏ பி வாங்கிக்கலாம் ஓ வாங்கிக்கலாம் இந்த நாலு பேருமே வந்து ஏ ஓ ரத்த இருந்து வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஓவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஓ இரத்த வகை கொண்ட நபர் வந்து இரத்த கொடையாளி என்று அழைப்பார் ஏன்னா எல்லாருக்கும் ஓ ரத்தத்தால ஓ ரத்தக்காரர் வந்து வழங்க முடியும் அப்போ ரத்த கொடையாளி என்று அழைக்கப்படும் இரத்த வகையை உடையவர் ஓ அனைவரிடமிருந்தும் பெறுபவர் அப்படின்ற ரத்த வகைய உடையவர் ஏபி ஏன்னா ஏ கிட்ட இருந்து எல்லாருக்கும் எல்லார்கிட்ட இருந்து வாங்கிக்கிறார் இதுவரைக்கும் இந்த இடத்துல என்ன பார்த்தோம் ஏங்கிறவர் யார் யாருக்கு வழங்க முடியும் பிங்கிறவர் யாருக்கு வழங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இவங்க யார் யாருகிட்ட இருந்து ரத்தத்தை பெற்றுக்கலாம் இப்போ ஏன்னு ஒருத்தவங்க இருந்து இப்ப ஏன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஏன் வந்து யார் யார்கிட்ட இருந்து பெறலாம் முத ஏ யார் யார்கிட்ட இருந்து கொடுக்கலாம்னு பார்த்தோம் இப்ப யார் யார் யாருக்கிட்ட இருந்து ஏ பெறலாம்னு பார்க்கும்போது ஏ வந்து ஏகிட்ட இருந்தே பெற முடியும் அப்புறம் ஓ கிட்ட இருந்து பெற முடியும் ஏன்னா ஓங்குறது வந்து எல்லாருக்கும் வழங்குறாங்கன்னு சொல்லிட்டோம் அப்ப எல்லா இடத்துலயும் ஓ மென்ஷன் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ வந்து எல்லார்த்தையும் வாங்குவோம் ஓ வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு அப்போ பி யார் யாருக்கு பி வந்து யார் யார் கிட்ட இருந்து பெறலாம் பி கிட்ட இருந்து பெறலாம் ஓ கிட்ட இருந்து பெறலாம் அதே இது ஏ பி யார் யார் இருந்து பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவரிடமிருந்தும் பெறுபவர் அனைவரிடமிருந்தும் பெறும் ரத்த வகையை பெற்றவர் ஏ பி காரவங்க ஏ கிட்ட இருந்து பெறுவாங்க பி கிட்ட இருந்து பெறுவாங்க ஏ கிட்ட இருந்து பெறலாம் ஓ கிட்ட இருந்து பெறலாம் நாலு பேர்ட்ட இருந்து பெறலாம் அதுக்கடுத்து பாருங்க ஓ அப்படிங்கிறது ஓ கிட்ட இருந்து மட்டும்தான் பெற முடியும் ஓ எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஆனா ஓ யார்கிட்ட இருந்து பெற முடியும் ஓ கிட்ட இருந்து மட்டும்தான் பெற முடியும் இந்த பாக்ஸை வச்சே வந்து இந்த ரத்த வகையோட கான்செப்ட் ஃபுல்லாமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஆன்டிஜன் என்னென்னன்னு பார்க்கணும் முக்கியமான பாயிண்ட் ஆன்டிபாடி என்னென்னன்னு பார்க்கணும் யார் யார்கிட்ட இருந்து வழங்கலாம் ஏ யார் யாருக்கு கொடுக்கலாம் பி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நல்லா பார்க்கணும் யார் யார்கிட்ட இருந்து இவங்க பெற்றுக்கலாம் ஏ யார் யார்கிட்ட இருந்து பெறலாம் பி யார் யார்கிட்ட இருந்து பெறலாம் அப்படின்னு பார்க்கணும் முக்கியமாக ரெண்டு பாயிண்ட் என்னது அனை அனைத்து இரத்த வகைகளுக்கும் வழங்குறவர் இரத்த கொடையாளி இரத்த கொடையாளி யாரு ஓ இரத்த ரத்தொடலி என்று ஓ அனைவரிடமிருந்து பெறுபவர் யாரு ஏபி காரங்க எல்லார்கிட்ட இருந்து இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஆனது ரத்த வகைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரத்த வகைகளை யார் கண்டுபிடிச்சா எந்தெந்த ரத்தத்தை யார் யார் கண்டுபிடிச்சா அப்படின்றத பார்த்தோம் அடுத்து அடுத்து வர வீடியோல வந்து அடுத்த வர பாக்ஸ் கொஷின்லாம் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டிஎன்பிசி வீடியோ வரும் தேங்க்யூ